Hi friends, in the video la enna topic paak porom appadina PMI adhaavadhu positive material identification. In the method vandu oru vagaiyana non destructive testing method dhaan, adhaavadhu NDT method dhaan idhu. Idhu vandu edhukaga edukranga appadina vandu oru material oda chemical composition vandu analyze pandradhukaga. Adhaavadhu ipa low alloy steels la irukku, இந்த ஹை அலாய் ஸ்டீல்ஸ், அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ், நிக்கல் அலாய்ஸ், இன்னும் சில இன்கோனல் மெட்டீரியல்ஸ், இதுலலாம் வந்து அதிகமான அலோய் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த அலோய் எலிமெண்ட்ஸ்லாம் எது எது எத்தனை பர்சன்டேஜ், அதாவது குரோமியம், வெனடியம், டைட்டானியம், நியோபியம், மெக்னீசியம் எக்ஸெட்ரா, இன்னும் நிறைய இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த பிஎம்ஐ வந்து எடுக்கிறாங்க. பொதுவாகவே வந்து ஒரு கம்பெனியில் வந்து ப்ரோக்யூமெண்ட், அதாவது மெட்டீரியல் ப்ரோக்யூமெண்ட் நடக்கையில் ஒரு மெட்டீரியல்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் மில் டெஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ், அதாவது எம்டிசி அப்படின்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதிலே வந்து ஒரு மெட்டீரியலோட கெமிக்கல் காம்போசிஷன் என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை அந்த எம்டிசி மிஸ் ஆயிட்டாலோ, அல்லது அந்த எம்டிசியில் கொடுத்துருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன் வந்து ஒரு கிளியராகவே இல்லை அப்படின்னாலோ, இந்த பிஎம்ஐ மெத்தடை ஃபாலோ பண்ணி நீட்டாக வந்து அதை நம்ம அதோட கெமிக்கல் காம்போசிஷனை வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணிடலாம். இது போக வந்து சைட்டில் வந்து நிறைய மெட்டீரியல்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பைப் எடுத்துக்கிறோம், ஒரே இடத்துல வந்து நிறைய பைப் இருக்குது அப்படின்னா, இதில் வந்து ஒன்று கொண்டு நம்ம வெல்டிங் அடிக்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு மெட்டீரியலோட, அதாவது இப்போ ஒரு பைப் டு பைப் ஃபிட்டை போட்டு வெல்டிங் அடிக்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு பைப்லையும் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் காம்போசிஷன் சேமா அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த பிஎம்ஐ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பிஎம்ஐ டெஸ்டிங் வந்து ப்ரீ சர்வீஸ்லையும் எடுக்கலாம், அப்புறம் வந்து இன் சர்வீஸ்லையும் கூட வந்து எடுக்கலாம். இந்த பிஎம்ஐ அனலைசர் வந்து மொத்தம் ரெண்டு டைப்பாக இருக்கும். அதாவது இப்போ இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்த்து இருக்கிறது வந்து எக்ஸ்ஆர்எஃப், அதாவது எக்ஸ்லே ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்பவே போர்ட்டபிளான ஒரு மிஷின் தான் இது. இது ஹேண்ட் ஹெல்டு எங்கே போனாலும் வந்து எடுத்துகிட்டு போகலாம். சைட்டில் வந்து எவ்வளோ ஹைட் வேணாலும் இதை கொண்டு போய் நம்ம ஏறலாம். ரொம்பவே போர்ட்டபுளாக இருக்கும். இது வந்து பெரும்பாலும் வந்து அலாய் ஸ்டீல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண முடியும். அலாய் ஸ்டீல்ஸ், அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ், இந்த மாதிரி ஸ்டீல்ஸில், ஏன்னா கார்பன் ஸ்டீல்ஸில் வந்து இதை யூஸ் பண்ண முடியாது, அந்தளவு மைன்யூட்டாக வந்து ரிசல்ட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தடு வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, வந்து இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கவுண்டரில் போய் பில் பே பண்ணும்போது அவங்க வந்து ஒரு பார் கோட் ஸ்கேனரை வச்சு ஸ்கேன் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இதுவும். பட் வந்து அந்த பார் கோட் ஸ்கேனர் அந்த பொருள் மேலே வந்து டச் ஆகாது, பட் இது வந்து பைப் மேலே, பைப்பில் ஏதோ ஒரு பிளேட் ஏதோ ஒன்று அதில் வந்து டச் ஆகும். டச் ஆகி அதோட கெமிக்கல் காம்போசிஷன் என்ன அப்படிங்கிறத அதோட பேக் சைடு இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளேயில் வந்து ஷோ பண்ணிடும். அந்த டேட்டாஸ் ஃபுல்லாக ஈஸியாக வந்து அதில் டவுன்லோட் பண்ணவும் செஞ்சுக்கலாம். பட் இந்த எக்ஸ்ஆர்எஃப் மிஷின் வந்து கார்பன் ஸ்டீலுக்கு வந்து செட் ஆகாது. அலாய் ஸ்டீல்ஸ், அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ், அப்புறம் சம் இன்கோனல் ஸ்டீல்ஸ், இதுகளுக்கு வந்து இது வந்து செட் ஆகும். இந்த மிஷின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த மிஷின் உள்ளே வந்து ஒரு எக்ஸ்ரே டியூப் அல்லது ஒரு லோ ரேடியாக்டிவ் ஐசோடோப்பு வந்து இருக்கும். அதிலிருந்து ரேடியேஷன் வந்து எமிட் ஆகுது. எமிட் ஆகி மெட்டீரியல் உள்ளே பூந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அதோட கெமிக்கல் காம்போசிஷனை வந்து அப்சர்வ் பண்ணுது. பட் ரேடியோகிராஃபி டெஸ்டிங்கில் மாதிரி இதோட ரேடியேஷன் ஒன்றும் அந்த அளவுக்கு வந்து டேஞ்சர்லாம் கிடையாது, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பட் அதுக்காக வந்து மனுஷன் மேலே அடிக்கிறது, கையில் அடித்து பார்க்குறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து இதில் வச்சுக்கிடக்கூடாது அப்படின்னு அதில் சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஆப்டிக்கல் எமிஷன் ஸ்பெக்ட்ரோமெட்ரி, ஓஇஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு வகையான பிஎம்ஐ மிஷின் தான். இது வந்து எதுக்குன்னா, முதல் சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்ஆர்எஃப்பில் வந்து கார்பன் ஸ்டீலில் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த மிஷினில் வந்து கார்பன் ஸ்டீலில் வந்து பிஎம்ஐ வந்து எடுக்கலாம். இது வந்து இன்னும் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும், அதாவது அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறத விட, அதை விட எக்ஸ்ஆர்எஃப் மிஷினை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து பல வகையான மெட்டீரியல்ஸில் வந்து பிஎம்ஐ டெஸ்ட் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். இது வந்து எப்படின்னா, அது மாதிரி கிடையாது. இதில் வந்து ஒரு ஸ்பார்க் ஒன்று வெளியாகும், ஒரு ஆர்க் கிரியேட் ஆகி அதுலேருந்து ஒரு ஸ்பார்க் வெளியாகும். அந்த இந்த மிஷின் வந்து போர்ட்டபிள் கிடையாது, கொஞ்சம் பல்கான மிஷின் இது. ஸோ இதை சைட்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எந்த எலிவேஷனுக்கு நம்ம இது நம்மளுக்கு தேவையோ கரெக்டான சேஃப்டியோடு அதை லிஃப்டிங் பண்ணி கொண்டு போகணும்.
ரெண்டில் வந்து எந்த மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலும் சரி, கண்டிப்பாக வந்து ஆல்மோஸ்ட் எல்லா என்டிடி ப்ரொசீஜருக்குமே உண்டான ஒரு விஷயந்தான் சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன். இதில் வந்து ஸ்லைட்டாக வந்து கிரைண்டிங் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த மெட்டீரியலை வந்து நம்ம பிஎம்ஐ டெஸ்ட் எடுக்க போகிறோமோ அந்த மெட்டீரியலை வந்து ஸ்லைட்டாக வந்து கிரைண்டிங் பண்ணியிருக்கேன்னு. ஏன்னா அது மேலே அந்த ஆயில், டஸ்ட்டு, கிரீஸு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கக்கூடாது பொதுவாகவே. அது போக வந்து பெயிண்டிங் ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்புடின்னா இதோட பிஎம்ஐ வேல்யூ வந்து சரியாக வந்து நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து பிஎம்ஐ டெஸ்ட் எடுக்க போகிறது பேரன் மெட்டீரியலோட வேல்யூ தான், கெமிக்கல் கம்போசிஷனை தான் வந்து நம்ம கவனிக்க போகிறோம். ஸோ இதில் பெயிண்ட்லாம் இருந்துச்சுன்னா பெயிண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் கம்போசிஷன் தான் வந்து அதில் காட்டுற மாதிரி இருக்கும். இதோட ரெஃபரன்ஸ் கோடு வந்து ASTM E1476, அப்புறம் ASTM E572, ASTM E332, ASME Section 2 Part C. இந்த ASME Section 2 Part C வந்து அக்செப்டன்ஸ் கிரிட்டீரியா. இது போக ASME Section 1 ரூல்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பவர் பாய்லர்ஸ், இதுதான் வந்து இதோட அக்செப்டன்ஸ் கிரிட்டீரியா. இது வந்து இந்த ASME Section 1 எதுக்கு அப்படின்னா வந்து இந்த அக்செப்டன்ஸ் கிரிட்டீரியா இப்போ டிஸ்பிளேயில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து வெல்ட் ஆகாத ஒரு மெட்டீரியல், அதாவது ரெண்டு மெட்டலை வந்து நம்ம வந்து வெல்டிங் அடிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டே பிஎம்ஐ எடுத்து வெரிஃபை பண்ணணும் ரெண்டு மெட்டீரியலும் வந்து ஈக்குவலாக என்ன அப்படிங்கிறதுக்கு. இதோட அக்செப்டன்ஸ் கிரிட்டீரியா பார்த்தீங்கன்னா 10% மேபி வேரி ஆகலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த இதுலேயே வந்து கொடுத்துருக்குறாங்க, ஃபார் 5 CR அதில் வந்து மேபி 4 to 6% இதோட ரேஞ்ச் வந்து 3.6 to 6.6% வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இந்த டெஸ்ட்டு வந்து ஆக்சுவலி ஃபிட்டப்லாம் போடுறதுக்கு முன்னாடியே வந்து செக் பண்ணிடுவாங்க, அதாவது பெவல் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ரெண்டு மெட்டீரியலும் வந்து ஒத்துப்போகுதா இல்லையா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா தான் வந்து அடுத்த ஆக்டிவிட்டீஸே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து 10% மேபி ப்ளஸ் ஆர் மைனஸ் 10% வந்து வேரி ஆகலாம். அது எதுக்குன்னா வந்து மெட்டீரியல் வந்து வெல்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து அக்செப்டன்ஸ் கிரிட்டீரியா. ஆக்சுவலி இது வந்து சைஸ், அதாவது சவுதி அரம்கோ இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 2006 எடுத்தது இது. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெல்டான ஒரு மெட்டீரியலில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 12.5% வந்து வேரி ஆகலாம். அதாவது வெல்டு மெட்டலுக்கு பேரண்ட் மெட்டீரியலுக்குமான டிஃப்ரென்ஸ் இது 12.5%. இந்த பிஎம்ஐ டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து அஸ் பர் த ரெக்குயர்மெண்ட், அதாவது கிளையண்ட் ரெக்குயர்மெண்ட் படி தான் வந்து பண்ண போகிறோம். ரெண்டாவது வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் வந்து இந்த பிஎம்ஐ ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து வேரி ஆகும். இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து நான் இந்த ஸ்லைடில் வந்து கொடுத்துருக்குறேன். இதில் ஃப்ளாஞ்சஸ் ஃபிட்டிங்ஸ் வால்ஸ் ஆர்டிஜி கேஸ்கெட்ஸ் இதெல்லாம் வந்து 100% பிஎம்ஐ, அப்புறம் பைப்புமே கூட 100% வந்து பிஎம்ஐ. இது கீழே வந்து சி, அதாவது ஃபாஸ்ட்னர்ஸ் இந்த நட்டு போல்ட் இருக்குது இல்லையா, இது வந்து லார்ஜ் சைஸில் லார்ஜ் சைஸ் அப் டு 100 அதில் வந்து 2% அப்படின்னா 2. இப்போ போல்ட்ஸ் வந்து ஒரு 100 இருக்குது அப்படின்னா அதில் 2 வந்து பிஎம்ஐ எடுத்தால் போதும் அப்படின்னு வந்து இதில் சொல்கிறாங்க. இதே மாதிரி எத்தனை பர்சன்டேஜோ இது அஸ் பேர் த ரெக்குயர்மெண்ட் படி தான், நம்ம கிளையண்ட் ரெக்குயர்மெண்ட் படி தான் வந்து இந்த பிஎம்ஐ டெஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த பிஎம்ஐ மெஷின்ஸில் இந்த OES அதில் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணது கிடையாது, அவ்வளோ ஒர்க் பண்ணது கிடையாது. பட் இந்த XRF மெஷினில் வந்து நான் இதோட எக்யூப்மெண்ட்டோட சைஸ் தான் ரொம்ப சின்னது, பட் இதோட ப்ரைஸ் அப்படின்னா 10 lakh இந்தியன் மணி வரும், எப்படியும் குறைஞ்சது 10 lakh வரும். நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனியில் ஒரு பிஎம்ஐ இந்த மாதிரி இருக்க அதோடய ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன், 17 lakh சொன்னாங்க இந்தியன் மணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இந்த வீடியோ. டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.